ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப நல்லா போயிட்ருக்கு கொஞ்சம் பேர் சின்சியராக பண்ணுறீங்க பிடிஎஃப் அனுப்புகிறீங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த பிடிஎஃப் எல்லாமே அனுப்புகிறது எல்லாமே நான் வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஆனால் எனக்கு பிடிஎஃப்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்தனால ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்குது கட்டாயமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் எவ்வளோ மிஸ்டேக் அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணி தனியாக டைம் கிடைக்கும் போது ஒரு வீடியோவாக போடலான்ட்ருக்கேன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து அவங்கவுங்க மெயிலுக்குமே இவ்வளோ மிஸ்டேக்கு இந்தந்த இதை பண்ணுங்கன்னு நான் மெயிலில் வந்து மெசேஜ் அமுச்சிடறேன் என்னடா நம்ம அமிச்சோம் பிடிஎஃப்லாம் அமிச்சோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கட்டாயம் டைம் இருக்கும்போது நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அதிகமாக இருக்கனால என்னால் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல நான் கட்டாயம் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நல் எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ பேர் நமக்கு அனுச்சிகிட்ருக்காங்க இந்தளவுக்கு சின்சியராக பண்ணுறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்களும் நல்லா பண்ணுங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல இரநூறு வந்தால் கூட பரவாயில்ல இரநூத்தம்பது வந்தால் கூட பரவாயில்ல கட்டாயம் நம்மளால் வந்து மிஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நம்ம இவ்வளோ மிஸ்டேக் வருது எப்படிடா நம்ம பிடிஎஃப்லாம் அனுப்புகிறது திருத்துறவங்க ஏதாவது அவங்க பார்த்துட்டு நினச்சிக்கோங்களோ அப்படின்ற எந்த ஹெசிடேஷனும் வேணாம் ஏன்னா எப் ஷார்ட்டனை பற்றி ஃபுல்லாகவே தெரியும் எப்படி அது இருக்கும் ஆரம்பத்தில் எழுதும் போது எவ்வளோ மிஸ்டேக் வரும் அதே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ மிஸ்டேக் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியும் அதனால் வந்து எந்த இதுவும் நினச்சிக்காமல் எவ்வளோ மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க அது என்னோடய கைண்ட்லி ரெக்வஸ்ட்டு கட்டாயம் நம்மளால் முடியும் நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளால் வந்து சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங்காக ஆக முடியும் எந்த ஸ்பீடு கொடுத்தாலும் நம்மளால் எழுத முடியும் அந்தளவுக்கு நம்ம டேலண்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம வர முடியும் அவ்வளோதான் இவ்வளோ மிஸ்டேக் வருதே நம்மளால் எழுத முடியாதோ அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் இது தான் ஏன்னா எனக்கு கூட படிக்கிறவங்க ஏன் நானே கூட ஷார்ட்டன்னு எழுதுறத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்ச நாள் எழுதி முடிச்சுட்டு நம்மளுக்கு இவ்வளோ மிஸ்டேக் வருது நம்மளால் இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஒரு வருஷம் பக்கம் விட்டுவிட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட எல்லாம் வேலைக்கு போகிறாங்க நல்லா பண்ணுறாங்களே நம்மளும் ஏன் நம்ம அப்பயும் பண்ணியிருந்தால் நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்ற என்னோட மிஸ்டேக்கை நான் அப்புறம் அனலைஸ் பண்ணேன் பரவாயில்ல நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ டைம் ஃபெயிலியர் வந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை முடிக்கணும் நம்ம ரெண்டு தடவை எழுதிட்டோம் எழுதிட்டு நமக்கு ஃபெயில் ஆகிட்டோம் நம்மளால் திரும்ப இதை பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ அது நம்ம அந்தளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி எழுதுனது அத்தனையும் வேஸ்ட்டு அதுக்கான ரிவார்டு எதுவுமே கிடையாது இதுதான் ஃபேக்ட் அதனால் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்லங்க எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல திரு எழுதுகிறத மட்டும் தயவு செஞ்சு விடாதீங்க கட்டாயம் நம்மளால் முடியும் சின்ன சின்னதாக ஒவ்வொரு பேராகிராஃபோ ஒவ்வொரு பேராகிராஃபோ ஒவ்வொரு பேராகிராஃபை எழுத முடியலன்னா கூட பரவாயில்லை ஜஸ்ட் அதில் ஹாஃப் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எழுதி பார்க்கலாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதலாம் டைம் எடுக்கட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்ம என்ன தான் இந்த தடவை பண்ணாலும் நம்ம நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம எழுதுறத விடாமல் திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்மளால் எழுதுனது தானே இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தானே அப்படின்ற அளவுக்கு நம்மளை நம்மளோட மைண்ட் செட்டிங் வந்துடும் ஸோ உண்மையிலேயே நீங்கள் அனுப்புகிறதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது கட்டாயம் நான் டைம் கிடைக்கும் போது இதுக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன் அடுத்த நாள் நைன்டீன் எயிட்டி டூ வந்து கட்டாயம் நடக்கும் ஒவ்வொரு வீடியோஸுமே நானும் வந்து இதில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டைம் எடுத்து தான் பண்ணுறேன் அதனால் வந்து அலட்சியப்படுத்தாமல் நம்ம எழுதலாமா வேணாமா அப்படிலாம் பார்க்காதீங்க எழுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன்றும் எதுக்கோ நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் எவ்வளோ டைம் நமக்கு வேஸ்ட் ஆகுது ஜஸ்ட் நம்ம கெரியருக்காக ஒரு ஒன் ஆரோ டூ ஆரோ ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லையே அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது பிடிஎஃபும் அனுப்புங்க தொடர்ந்து நான் இன்னும் இவ்வளோ வருது திருத்த முடியாது அப்படிலாம் நான் நினைக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஆல்ரெடி முடிச்சிருக்கவங்க கிட்டேயும் நான் அந்த பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணி எவ்வளோ மிஸ்டேக்குன்னெலாம் பார்க்க சொல்லியிருக்கேன் கட்டாயம் டைம் கிடைக்கும் போது அது ஒரு வீடியோவும் போட்டு டிப்ஸும் நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தேங்க்யூ